Kasturi. ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாதோ, விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாதோ. திருமண கனவுகள் கண்டாளே கஸ்தூரி. பேஷண்ட் யார்? உங்க சிஸ்டரா? ஆமா சார். நீங்க நம்ம மெடிக்கல் லைன்ல இருக்கிறதுனால உங்ககிட்ட எதையும் மறைச்சு பேசணுங்கிற அவசியமே இல்ல. இந்த பேஷண்ட்டுக்கு பிளட் கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இனிமே இவங்களை காப்பாத்த முடியாதுமா? வாழ்ற வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். டாக்டர், எப்படியாவது காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில வந்திருக்கோம் டாக்டர். சிவா, நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல தப்பான மருந்து கொடுக்கறது எப்படி தப்போ, அதே மாதிரி தப்பான நம்பிக்கையை கொடுக்கறதும் தப்புதான். அந்த பேஷண்டோட ரிப்போர்ட்டை நானும் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவங்க இவ்வளவு நாள் எப்படி உயிரோடு இருக்காங்கன்றதே ஆச்சரியமா இருக்கு. மனசுக்கே கஷ்டமா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருக்கு. சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம், மனசுக்கே கஷ்டமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். தனோ, ஒரு நிமிஷம். வாங்கிக்கோ. இப்போ எதுக்கு இதெல்லாம்? நேற்று டவுனுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு கடையில் இந்த வாட்சை பார்த்தேன். உன் கையை கட்டினா நல்லா இருக்கும்னு அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்.
வாங்கிக்கோ. இல்ல வேண்டாம். இல்லதானோ, நீ ஆபீஸ் போனால இருந்து பாத்துட்டு இருக்கேன், உன் கையில வாட்சே இல்ல, அதான் உனக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்கோ. வா கஸ்தூரி. எங்க இப்படி பெரியமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அண்ணன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு கஸ்தூரி. வாங்கிக்கோ. என்ன பேர் வச்சிருக்க? அஜித்னு வச்சிருக்கேன். என்னதான் நான் யோசிக்கிறேன், இந்தா ப்ளீஸ். நல்லா இருக்கா? கையில கட்டிக்கோ. வாட்சும் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி நான் கிளம்புறேன். சரி பெரியமா, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். நீங்க சரி போயிட்டு வாமா. ஒரு நிமிஷம் முரளி. வா கஸ்தூரி. தனத்துக்கிட்ட என்ன பேசுனீங்க? அது இல்ல, உன் உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். இப்ப எப்படி உடம்புக்கு பரவாயில்லையா? எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். அது சரி, தனன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, நல்லாவே சமாளிக்கிறீங்க. சரி நான் வர கஸ்தூரி. இப்பதான் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்திருக்க. தனத்துக்கும் முரளிக்கும் கல்யாணம் முடிச்சிட்டா ரெண்டு குடும்பமும் இன்னும் நெருக்கமாயிடும். இந்த விஷயத்த அப்பா கிட்ட நானே சொல்லணும். எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும். மாமா, கஸ்தூரியை பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னேன். நீங்க அவசரப்பட்டு தனத்துக்கிட்ட சொல்லிட்டீங்களே. தனத்துக்கு மட்டும் இல்ல, கஜாவுக்கும் தெரியும். ஐயோ. ஆமா மாப்பிள்ள, என்னால் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியல. இந்த மாதிரி கஸ்தூரிக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே எனக்கு ராத்திரி தூக்கம் இல்லை. அவள் அம்மா படத்துக்கு முன்னாடி இன்னும் புலவிக்கிட்டு இருந்தேன். அப்போ பின்னாடி இருந்து ரெண்டு பேரும் கேட்டுட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு தெரியத்தானே போகுது. இப்போவே தெரிஞ்சு நல்லதாக போச்சு. அவங்க மனசை பக்குவப்படுத்திப்பாங்கல்ல. என்னப்பா மாப்பிள்ளைகிட்ட ஏதோ டிஸ்கஷன் போல இருக்கு. சரி இந்தாங்க ஜூயிட்டு சாப்பிடுங்க. எங்க எடுத்துக்கங்க. உங்க யாருக்குமே இங்கிலீஷ் பேச தெரியல. என் கூட சரிசமமா பேசுறதுக்கு எங்க மாமா தான் கரெக்ட். அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம முரளி இல்ல, அதான் சாரதாத்த பையன். முரளிக்கு நம்ம தனத்து மேல ரொம்ப ஆசை போல இருக்குப்பா. இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. சில விஷயத்த நாமளதான் புரிஞ்சுக்கணும். அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. என்னப்பா பேசாம இருக்கீங்க? நான் சொன்ன மாதிரி நம்ம தனத்துக்கும் முரளிக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். பண்ணிடலாம். என்னப்பா பண்ணிடலாம்னு சும்மா இருந்தா எப்படி? அதுக்கான வேலைகள் எல்லாம் பாருங்க. நான் போறதுக்குள்ள இந்த கல்யாணம் நடக்கணும். கஸ்தூரி என்னமா சொல்ற? ஆமாப்பா, நானும் என் புருஷனும் ஊருக்கு போறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நடத்திடுங்க. நாங்க சென்னைக்கு போயிட்டா மறுபடியும் லீவ் எல்லாம் போட்டு வர முடியாதுப்பா. நாங்க இங்க வந்ததுக்கு ஒரு நல்ல காரியத்தை முடிச்சிட்டு போனோம்னு இருக்கோம் இல்லையா?
இந்த பாரு, அப்படி எல்லாம் உடனடியாக கல்யாணத்தை நடத்த முடியாதுமா. அதுக்கு நேரங்காலம் கூடி வர வேண்டாமா? அப்பா, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? எனக்கு விருப்பம்தான். தனத்தை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? உன் அபிப்பிராயம் என்னம்மான்னு அவ தானே கட்டிக்க போறவ. அப்பா, இப்ப நீங்களும் அத்தையும் ஒன்னாயிட்டீங்க இல்லையா? இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற சொந்தம் இன்னும் நெருக்கமாயிடும்பா. வாங்க, நம்ம மூணு பேரும் போய் அத்தை கிட்ட பேசிட்டு வந்துருவோம். வாங்க கஸ்தூரி, இந்த மாதிரி விஷயத்துல உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. தனம் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னங்க நீங்க, இப்பவே கூப்பிட்டு கேட்டுருவோம். தனோ 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 வரேங்கா, வா சீக்கிரம் வா. என்ன பண்ற இவ? தனோ வா, நாங்க பேசுறதெல்லாம் நீ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். தனோ, நம்ம முரளிய கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? தனோ வெக்கப்படாத, இங்க யாரு, நாங்க தானே இருக்கோம். சொல்லு தனோ, நீ மட்டும் நம்ம முரளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருப்ப. நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போயிட்டா நம்ம சாரதா அத்தை உன் அப்படியே தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க. சொல்லு தானோ, முரளிய கட்டிக்க உனக்கு விருப்பம் தானே? அப்பா, அவ உங்க முன்னாடி சொல்றதுக்கு வெக்கப்படுறா. அவ எப்பவுமே என் பேச்ச தட்ட மாட்டா. நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கஸ்தூரி இரு, பெரியவங்க என்ன முடிவு பண்றாங்களோ பண்ணட்டும். அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லைங்க. நாம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு போனோம். தனோ, உனக்கு இதுல சம்மதம் தானே? உன் விருப்பம் என்னமோ அதுபடி நடக்கட்டும். அப்புறம் என்னப்பா, நான் இப்பவே சாரதா கிட்ட போய் நம்ம எல்லாரும் சாயந்தரம் பேச வரோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவசரப்படாத, நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? சரி, கேலண்டர் கொண்டு வரேங்க. கஸ்தூரி, அவசரப்படாத, இன்னைக்கு ஈவினிங் போய் பேசுவோம். என்னங்க நீங்க சட்டுன்னு முடிக்க மாட்டேங்கிறீங்க. சரி, நான் போய் வீட்டு வேலையை பாக்குறேன். இந்தாங்கப்பா. வேண்டாம், போதும். தினம் வாபி சாப்பிடலாம். வேண்டாம், நீ போ. ஏய் வாடினா, பசிக்கல, நீ போ. பொய் சொல்லாத, வா. எனக்கு பசிக்கலன்னு சொல்றல, ப்ளீஸ். என்னாச்சுடி உனக்கு? சாரி, ஒன்றும் இல்ல. தினம், உங்க அக்காவை நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்க. நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பியா? உங்க அக்காவை எப்படியும் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. தைரியத்தை உன் மனசுல வளர்த்துக்கோ. இப்ப நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உடனே சிவா சார கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த நிலைமை இல்லையா, இதுதான் நீ கரெக்ட் டைம். உன் கல்யாணத்தை உங்க அக்காவும் சந்தோஷமா பாப்பாங்க. இப்போ உங்க குடும்பத்தில் இருக்கிற சோகத்தை உன் கல்யாணம் மூலமா மாத்த முடியும். என்ன தானே யோசிக்கிற? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ உடனே சிவா சார் கிட்ட பேசு. அது முடியாது பூஜா. ஏன்? எங்க அத்தை பையன் முரளிய நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் எங்க அக்காவோட ஆசடி. நீ மென்டல் அடி, கல்யாணம் பண்ணிக்க போறது நீ, உங்க அக்கா இல்ல. எங்க அக்காவோட விருப்பம் இது. நீ சிவாவை விரும்புறது உங்க அக்காவுக்கு தெரியாது. அது தெரிஞ்சா உங்க அக்காவே நீ சிவா சார தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீ இப்பவே சிவா சார் கிட்ட போய் பேசு. உங்க அக்கா கிட்ட சிவா சார பத்தி சொல்லு. வேணாண்டி, எங்க குடும்பத்துல ஏற்கனவே எல்லாரும் நிம்மதி இல்லாம இருக்காங்க. இதுல சிவா சாரோட விஷயத்த சொன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும்.
இப்போ ஏன் ஆசை முக்கியம் இல்ல, அக்காவோட ஆசை நிறைவேறணும், அதுதான்டி முக்கியம். தனு கொஞ்சம் யோசிச்சு பாருடி. என்னங்க நீ இன்னும் தூங்கலையா? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்த, அதான் வர லேட் ஆயிடுச்சு. வாயெல்லாம் வெளியில இருந்துச்சு, அதை எடுத்தா அத்தை ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க, அதான் எடுக்காம வந்துட்டேன். பரவாயில்லைங்க, நான் இதை விரிச்சா தூங்கிக்கிறேன். கஸ்தூரி, கஸ்தூரி, பாய் இல்லாம தரையில படுத்த ஜில்லுன்னு இருக்கும், கட்டல படுத்துக்க. என்ன யோசிக்கிறேன், தயங்காம படுத்துக்க. பரவாயில்லைங்க, எனக்கு இப்படி படுத்து பழகி போச்சு, நான் இங்கே படுத்துக்கிறேன். சரி, என்னங்க அங்க ரேகமா பாவுங்க, கஸ்தூரி கஸ்தூரின்னு ஒரு நாளைக்கு 100 தடவையாவது என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்ததுல இருந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. பாவம், எல்லா வேலையும் பெரியம்மா தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. கஸ்தூரி, நீ அங்க ரெஸ்டே இல்லாம வேலை செஞ்சதுனாலதான் அடிக்கடி உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நீ இங்க எந்த வேலையும் செய்யாம, எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இருக்கணும்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். படுத்து தூங்கு. இந்தா கஸ்தூரி வச்சுக்க. குட் நைட்டுங்க. குட் நைட்.